கைது செய்யப்பட்ட யூடியூப் பிரபலமான சூர்யா தேவியை தன்னுடைய வழக்கறிஞர் மூலியமா ஜாமீன்ல வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க நடிகை கஸ்தூரி. தன்னை பத்தி ஆபாசமாகவும் அவதூறாகவும் பேசினதா நடிகை வனிதா யூடியூப் பிரபலமான சூர்யா தேவி மேல போலீஸ்ல புகார் கொடுத்திருந்தாங்க. அப்போ சூர்யா தேவி ஒரு கஞ்சா வியாபாரி அப்படின்னு வனிதா சொன்னதால பதிலுக்கு வனிதா மேல சூர்யா தேவி போலீஸ்ல புகார் கொடுத்திருந்தாங்க. ரெண்டு பேருமே மாறி மாறி புகார் கொடுத்ததை தொடர்ந்து கடந்த வாரம் வடபழனி போலீஸார் ரெண்டு பேருமே கூப்பிட்டு சமரச பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்க. ஆனால் சமரசத்துக்கு ஒத்து வராத சூர்யா தேவி சட்டப்படி பார்த்துக்கிறதா சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இதனால போலீஸார் நடத்தின பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சுது. இதை தொடர்ந்து ரெண்டு பேருமே அவதூறு வீடியோக்கள் வெளியிடக்கூடாது அப்படின்னு போலீஸார் அறிவுறுத்தியிருந்தாங்க. ஆனால் சூர்யா தேவி தொடர்ந்து வீடியோ வெளியிட்டதா தெரியுது. இந்த நிலையில இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்ட நடிகை கஸ்தூரி சூர்யா தேவியை காப்பாற்ற முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதில் நான் இப்போ தான் எழுந்த முதல் செய்தியே எங்கள் நாலு பேர் மேலேயும் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறதும் சூர்யா தேவி கைது செய்யப்பட்டிருக்கிறதும் அப்படிங்கிறது தான். என் மேலே உள்ள கம்ப்ளைண்ட் காமெடியை அப்புறமா பார்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ முதல் வேளை சூர்யா தேவியை காப்பாற்றணும், அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு மறுபடியும் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதற்கிடையே கைது செய்யப்பட்ட சூர்யா தேவியை போலீஸார் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினாங்க. இதை தொடர்ந்து சைதாப்பேட்டை நீதிமன்ற மாஜிஸ்திரேட் சூர்யா தேவியை ஜாமீனில் விடுதலை செய்ய உத்தரவிட்டிருக்கிறாங்க. கஸ்தூரியோட லாயர் தலையிட்டு சூர்யா தேவியை பெயிலில் வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க.